Assalamualaikum. Welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கலர்ஃபுல்லான கொலக்கட்டை வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கொலக்கட்டை வந்து எங்கள் ஊரில் பல்லு கொலக்கட்டைன்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்களுக்கு பல்லு வந்ததோட பிறந்த குழந்தைங்க வந்து 10 மாதத்தில் இல்லை 12 மாதத்தில் கூட பல்லு வரும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொலக்கட்டை செஞ்சு பாட்டிமார்கள்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. அது எங்கள் ஊரில் ஃபேமஸான இந்த பல்லு கொலக்கட்டை வீடியோ உங்களுக்காண்டி இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பால் கொலக்கட்டை கிடையாது, எங்கள் ஊரில் வந்து இது கலர்ஃபுல்லான பல்லு கொலக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த பல்லு கொலக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபுட் கலரே இல்லாமல் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். கேரட் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பாந்தானிலை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு இலை வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே அடுத்து பீட்ரூட்டையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி 3 கலரில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃபுட் கலரை சேர்க்காமல் இந்த மாதிரி 3 கலராக எடுத்து வச்சுருக்குறோம். இது வந்து ஃபுட் கலர் சேர்த்து தான் செய்வாங்க. நான் வந்து ஃபுட் கலர் இல்லாமல் வெஜிடபிளுடைய ஜூஸை வச்சு நான் அந்த கொலக்கட்டையை நான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ ஒரு பவுலில் அரிசி மாவு சேர்த்துடலாம். அரிசி மாவு வந்து நைஸான அரிசி மாவை இதில் சேர்த்துடலாம். ரெடிமேடாக வைக்கக்கூடிய பாக்கெட் மாவு தான் நான் எடுத்துக்கிறேன். அதில் உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் நெய்யை சேர்த்துடலாம். இதனோட அளவுலாம் வீடியோ கிளி வரும், செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த மாவில் சீனி சேர்த்துக்கலாம். சீனி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த மாவு வந்து 4 பிரித்து நான் எடுக்க போகிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கையளவு மாவு எடுத்துக்கிறேன். இதில் பீட்ரூட் ஜூஸை சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்துக்கலாம்.
இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் பழம் ஊற்றி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மாவா உருட்டி எடுத்துக்கலாம். அதிகம் தேங்காய் பால் சேர்த்துடாதீங்க, மாவு உருட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொழக்கட்டை ஊற்றுற அளவுக்கு மாவு அது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிங்க. நான் இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து ஒரு பாத்திரத்தில் மாவு சேர்த்துக்கலாம். எவ்வளோ மாவு வேணுமோ மாவு சேர்த்துக்கலாம். முதல் எடுத்த விட இதை கொஞ்சமாக தான் நான் மாவு எடுத்துருக்கிறேன். இதில் பாண்டன் ஜூஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான தேங்காய் பாலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மாவை நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு மாவுக்கும் எவ்வளோ தேங்காய் பால் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து மாவை இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த மாவையும் பாத்திரத்தில் சேர்த்துட்டு கேரட் ஜூஸை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான தேங்காய் பாலையும் சேர்த்துடலாம். நீங்கள் ஜூஸ் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பழம் சேர்த்துங்க. அதிகமாக தேங்காய் பாலும் ஜூஸை சேர்த்திங்கன்னா மாவு வந்து ஊற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி மாவு உங்களுக்கு வந்து கொழக்கொழப்பாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அரிசி மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மாவு கொஞ்சம் சேர்த்துங்க, கரெக்டாக வந்துடும். மாவு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம ரெடி பண்ண வந்த மாவில் கொஞ்சம் அள்ளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மாவு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி நான் மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். மீதி இருக்கிற மாவில் ரெண்டாக பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன். ஒன்றில் தேங்காய் பழம் சேர்த்து ஒயிட் கலராக மாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். மீதி மாவை வந்து இது வந்து கூழுக்கு சேர்க்க போகிறோம். கடைசியில் இது சேர்க்க போகிறோம். தண்ணியை எடுத்து வச்சுக்கிறேன். இதில் தண்ணி சேர்த்துடலாம். தேவையான தேங்காய் பழையும் இதிலையே சேர்த்துடலாம். இதன் அளவுலாம் வீடியோ கிளி வரும், செக் பண்ணி பார்த்துக்குங்க. நான் ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு முழு தேங்காயுடைய ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் எடுத்து வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு பால் வந்து கொழக்கட்டைக்கு இது மாதிரி ஊற்றி சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கிங்க. ரெண்டாவது பால் வந்து கூழுக்கு ஊற்றி மாவை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிங்க. இது கட்டி இல்லாமல் நல்லா கையால் கரைச்சி விட்டு எடுத்து வச்சுக்கிங்க. இதில் தேவையான சீனியை சேர்த்துடலாம். இப்போ எல்லா மாவுமே ரெடி ஆகிடுச்சு. இதில் பீட்ரூட் கலர் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்து வச்சுக்கிறேன். மற்றதெல்லாம் ஒரே அளவில் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து கூழுக்கு செய்யக்கூடிய மாவு வந்து சீனி போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கொழக்கட்டை எப்படி உருட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி சின்னதாக எடுத்து கையால் உருட்டிக்குங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி சின்னதாக ஊற்றி எடுத்துங்க. கொழக்கட்டை செய்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும், ஆனால் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்திங்கன்னா சீக்கிரமே செஞ்சிடலாம். மாவு நிறைய எடுத்தால் கொஞ்சம் உருட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் மாவு இது மாதிரி ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டேன். ஸ்டீமர் குக்கர் பாத்திரத்தில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். அதில் ஒரு காட்டன் துணியை சேர்த்துட்டு கொழக்கட்டை இது மாதிரி உருட்டி அதை சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைமில் ஒரு பாத்திரத்தில் பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து பசும்பால் தான் சேர்க்குறேன். பசும்பால் ஒரு லிட்டர் சேர்த்துக்கலாம். பாலை நல்லா காய்ச்சி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. கொழக்கட்டை வந்துருச்சாண்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கொழக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வேக வச்ச கொழக்கட்டையை சேர்த்துக்கலாம். கொழக்கட்டை நல்லா வெந்திருச்சு. இப்போ வேக வச்சிருந்த கொழக்கட்டையை இப்போ இந்த பாலோட சேர்த்துடலாம். கொழக்கட்டை வெந்திருச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ இந்த கொழக்கட்டையை வந்து இந்த பாலோட சேர்த்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல தேங்காய் பால் சீனிலாம் மாவு போட்டு நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அது வந்து இப்போ இந்த கொழக்கட்டையோட சேர்த்துடலாம். தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துடலாம். இருக்க இருக்க கெட்டியாக ஆரம்பிக்கும். தண்ணியை சேர்த்து இதை மாதிரி கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாம். அடிப்பிடிக்கும். அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு கைவிடாமல் இதை மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இதில் வந்து
செக் பண்ணி பாருங்கள். இனிப்பு கரெக்டாக இருக்குதானே செக் பண்ணி பார்த்துக்குங்க. எனக்கு இனிப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் திரும்ப இதில் சீனி சேர்க்குறேன். இப்போ தேவையான சீனியை சேர்த்துட்டு கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாம். இருக்க இருக்க திக்காக ஆரம்பிக்கும். பாருங்க மாவு நல்லா வெந்து திக்காக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சின்ன சின்ன பவுலில் இந்த பல்லு கொழக்கட்டையை சேர்த்துடலாம். ஏன்னா ஆறின பிறகு கெட்டி ஆகிடும். சூடு இருக்கக்குள்ளேயே சின்ன சின்ன பவுலில் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த காலத்து பாட்டிமார்கள்லாம் பிள்ளைங்களுக்கு பல் வந்த பிறகு இந்த பல் கொழக்கட்டை செய்வாங்க. அவங்கெல்லாம் ஃபுட் கலர் வந்து சேர்த்து தான் செய்வாங்க. நம்ம மாவு பண்ணிக்கிறோம்ல, மாவை வந்து நாலாக பிரித்து அதில் ஃபுட் கலர் சேர்த்து செய்வாங்க. நான் வந்து ஃபுட் கலர்லாம் சேர்க்காமல் வெஜிடபிளுடைய ஜூஸை வச்சு இது மாதிரி செஞ்சு காட்டிக்கிறேன். நீங்களாம் இந்தமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பல் கொழக்கட்டை அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி செய்வோம். எங்கள் ஊரில் காரைக்காலில் இந்த பல் கொழக்கட்டை வந்து ரொம்ப ஃபேமஸானது. நீங்களாம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கும்போது சாப்பிடும்போது தோணுது, டேஸ்ட்டும் செம சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.